பாரதிய ஜனதாவுடன் உறவை முறித்துக் கொண்ட ஐக்கிய ஜனதா தளத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்ளுமா என்பதற்கு கட்சியின் மேலிட பொறுப்பாளர் சி பி ஜோஷி நேரடியாக பதிலளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக அண்மையில் பதவி உயர்வு பெற்ற முன்னாள் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் சி பி ஜோஷிக்கு பீகார் மாநில மேலிட பொறுப்பாளர் என்ற கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கு பிறகு பீகார் தலைநகர் பாட்னாவுக்கு வருகை தந்த சி பி ஜோஷியிடம் பாரதிய ஜனதாவுடனான 17 ஆண்டுகால உறவை முறித்த ஐக்கிய ஜனதா தளத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா என்று நிருபர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த ஜோஷி, லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகே ஐக்கிய ஜனதா தளத்துடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். நம்பிக்கை ஓட்டெடுப்பில் நிதிஷ்குமார் அரசுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்தது குறித்த கேள்விக்கு அது காங்கிரஸ் கட்சியின் அரசியல் தந்திரம் என்றும் ஜோஷி பதிலளித்தார். மதவாத சக்தியான பாரதிய ஜனதாவை ஒதுக்கி தள்ளும் விதமாகவே நம்பிக்கை ஓட்டெடுப்பில் ஐக்கிய ஜனதா தளம் அரசை ஆதரித்ததாகவும், பாரதிய ஜனதாவின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டு உறவை முறித்த நிதிஷ்குமாரை தான் பாராட்டுவதாகவும் ஜோஷி கூறினார். காங்கிரஸ் பார்ட்டி கமிட்மெண்ட் செகுலர் ताकतों को ताकत देने के लिए हमने अपनी रणनीति के अंतर्गत यहाँ पर वोट दिया है, लेकिन हम अपनी पार्टी की स्थिति को मजबूत करने का काम करेंगे, इसका कोई संबंध एलायंस से नहीं है। பீகாரில் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி ஆட்சியை முறித்துக் கொண்ட நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் அரசு சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டும் கோரியது. காங்கிரஸ் சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் நிதிஷ்குமார் அரசு நம்பிக்கை வெற்றியும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.